கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படாதுன்னு தகவல்கள் பரவி வரும் நிலையில தமிழக அரசு திடீர்னு விளக்கம் அளிச்சிருக்காங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், அதிக ஆண்டு வருமானம் உள்ளோர், 5 ஏக்கருக்கு மேல நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் போன்றவர்களுக்கு ரேஷன் அரிசி வழங்கப்படாதுன்னு வெளியான செய்திக்கு தமிழக அரசு விளக்கம் அளிச்சிருக்காங்க. இத பத்தி கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் வெளியிட்டிருக்க அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கதாவது, தமிழக அரசு குடும்ப அட்டைதாரர்களுக்கிடையே எந்தவித பாகுபாடும் இல்லாம எல்லாருக்கும் பொது விநியோக திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தி வருது. இந்த நிலையில சமீப காலமா சமூக ஊடகங்கள் சிலவற்றில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் ஆண்டு வருமானம் 1 லட்சத்துக்கு மேல வாங்கும் குடும்பங்களுக்கும், 5 ஏக்கருக்கு மேல நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கும், 3 அறைகள் கொண்ட கான்கிரீட் வீட்டுல குடியிருக்கிறவங்களுக்கும் பொது விநியோக திட்ட அரிசி இல்லைன்ட்டு எந்தவித முகாந்திரமும் மற்ற பொய்யான தகவல்கள் பரப்பப்படுவதா அரசின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுச்சு. எல்லாரும் பாராட்டுற வண்ணம் மிகவும் சிறப்பா செயல்பட்டு வரும் அனைவருக்குமான பொது விநியோக திட்டத்தின் பலன்கள் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தொடர்ந்து வழங்கப்படுது. இதுல எவ்வித மாற்றங்களும் மேற்கொள்ளல. இப்ப அரிசி பெற்று வரும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் இலவச அரிசி மற்றும் பொது விநியோக திட்டத்துல இப்ப மானிய விலையில பெற்று வரும் அனைத்து பொருட்களையும் தொடர்ந்து பெற்று பொது விநியோக திட்டத்தின் பலன்களை அடையலான்ட்டு தெளிவுபடுத்துது. சமூக ஊடகங்கள்ல பரவி வரும் இத பத்தி செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவைன்னு கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. இந்த பதிவில் நான் கொடுத்த தகவல் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.